பவர்ஸ், வெல்கம் டு பாணி யோகா சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சலபாஷனா. ஸோ அந்த சலபாஷனா எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. இப்போ மெல்ல குப்புற படுத்துக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக போத் ஹேண்ட் செட் அப். இப்போது ஒரு கையும் ஒரு காலும் நல்ல மேலே தூக்கணும். ஸ்லோவாக ஒரு கை ஒரு கால் நல்ல மேலே தூக்கணும். ஸ்லோவாக டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோவாக லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் நல்லா மேலே தூக்குங்க. எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு மேலே தூக்கினா போதுமானது. இப்படி நாம் சலபாஷனம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 times செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சலபாஷனம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா கால்களும் ஷோல்டரும் நல்லா மேலே தூக்க முடியும். ஸ்லோவாக டவுன் பண்ணிக்கோங்க. இப்போது இனிஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. ஸ்லோலி போத் ஹேண்ட்ஸ் இன்சைட் த பாடி, லிஃப்ட் த டோஸ் அண்ட் ஷோல்டர் 30 degree லெவல். நல்லா கால் முட்டி, டைஸ் எதுவுமே கீழே படக்கூடாது. அப்டமில் தான் ஃபுல் பாடி பேலன்ஸ் இருக்கணும். ஸ்லோலி டவுன். கம் டு த நார்மல் பொசிஷன். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்போது மெல்ல எந்திரிச்சுக்கோங்க. வஜ்ராசனத்துக்கு வந்து பொசிஷனை மாற்றிக்கோங்க. மெல்ல குப்புற படுத்துக்கோங்க. ஸ்லோவாக 2 legs ஜாயின் பண்ணி இனிஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. அகைன் எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆசனம் செய்கிறதுனால அடிவேர் உங்களுக்கு நல்லா குறையும், தொப்பையெல்லாம் ரொம்ப நல்லா குறையும். ஸோ இது சிறுநீரக கோளாறு இருந்தாலும் சரியாகும், சிறுநீரக கோளாறு வராமல் பாதுகாக்கும். யூட்ரஸ் ப்ராப்ளம் சின்ன சின்னது ஏதாவது இருந்தாலும் சரியாகும். எந்த அளவுக்கு உங்களால் கால் மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கினா போதுமானது. இது மாதிரி நீங்கள் ஒரு 3 times ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு சலபாஷனம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கால்கள் நல்லா மேலே தூக்க வரும். அதில் என்னென்னா பாதம் முட்டி டைஸ் எதுவுமே கீழே படக்கூடாது. உங்களுடைய ஃபுல் பாடி பேலன்ஸும் ஸ்டமக்கில் தான் இருக்கணும். சிறுநீரகம் சீராக வேலை செய்யும், தொப்பை குறையும். நல்லா எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கினா போதுமானது. பாருங்கள், டைஸு முட்டி எதுவுமே கீழேப்படாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டமக்கில் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லோலி ரிலாக்ஸ். ஸ்லோவாக நார்மல் ப்ரீத் எடுத்துக்கோங்க.
நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. இப்போது கம் டு நார்மல் பொசிஷன். மெல்ல வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க. வஜ்ராசனத்துக்கு வாங்க. இப்போது நேராக வந்து உட்காந்துக்கோங்க. நார்மலாக உட்காருங்க. நல்லா இனியல் பண்ணி எக்ஸில் பண்ணுங்க. ஸோ சலபாஷனா, ஸோ நம்ம செய்யும்போது நம்முடைய அடி வயிற்றை நல்லா குறைக்கும், சைட் மசில்ஸும் குறையும். ஸோ சிறுநீரகம் சீராக வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.